எல்லாருக்கும் வணக்கம். என் கூட சேர்ந்து கிளியர் பண்ண எல்லாத்துக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுக்கப்புறம் ஆவரேஜ் பெர்ஃபார்மர்னு சொல்லி சொல்லலன்னு சொன்னால் மேலே வந்து அடிப்பேன்னு சொன்னார் அவர். அவருக்கு நன்றி. ஃப்யூச்சர் பேங்கர்ஸ் ஆக போகிறவங்களுக்கு என் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு பேங்க்குக்கு போயிருந்தேன். அக்கௌண்ட்டை ஹோம் பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அங்கே போயிருந்தப்போ வந்து யாருமே சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல. ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. நீங்கள் பேங்கர் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி யாரையும் ட்ரீட் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் போன டைம் ஒருத்தருக்கு தேங்க்யூ சொல்ல மறந்துட்டேன். பழனிசாமி அவர் பேர். ரொம்ப ஹெல்ப் பண்ணார். இங்கேருந்து எல்லாத்தையுமே அவர் தான் எனக்கு பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஆர்ஆர்பிலாம் தமிழ்நாட்டில் வந்து அப்ளை பண்ணவே மாட்டேன்னு சொன்னேன். அவர் தான் இல்லை பரவாயில்ல கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண சொன்னார். ஆர்பி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கும் அவர் தான் அப்ளை பண்ண சொல்லி இன்ஸ்பயர் பண்ணாது. ஃபஸ்ட்டு வந்து இங்கே சூப்பர் பேட்ச் ஜாயின் பண்ண புதுசில் வந்து யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கும். அவர் சந்த்ரு அகிலன் அவங்களெல்லாம் பார்த்தா முக்கியமாக பயமாக இருக்கும். அவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க, ரொம்ப டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எனக்கு எந்த சப்ஜெக்ட்டுமே ஸ்ட்ராங்கும் இல்லை வீக்கும் இல்லை, எல்லாத்துலேயுமே ஆவரேஜாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அந்த டைமில் வந்து அவர் பழனிசாமி வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருந்தார் அந்த டெஸ்ட்டில். மார்க் எடுத்து செக் பண்ணும்போது எந்த இதுலேயுமே வந்து ஹையஸ்ட் மார்க்லாம் இல்லை, எதுலேயுமே இல்லை, எந்த சப்ஜெக்ட்லேயுமே இல்லை. ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், ஆனால் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருந்தார். அவரை பார்த்து தான் கொஞ்சம் ஓகே பார்த்துக்கலாம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துச்சு. அதனால் அவருக்கும் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து சேகர், எந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்தாலும் சரி, எந்த எக்ஸாம் மார்க் வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டாலாக கால் பண்ணிடுவார். கால் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே அவர் தான். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே 3 பேர் உட்காந்துருக்காங்க, அவங்க பயங்கரமான சப்போர்ட். அப்புறம் வந்து நிறைய பேர் பேரை சொல்லாமல் விட்டுருப்பேன், அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொரு டைம் டவுட்ஸ் கேட்கும்போது வந்து புது புதுசமாக வந்து டவுட் கேட்பாங்க, நான் பார்த்துருக்கே மாட்டேன் அந்த மாதிரி. அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி அங்கே எக்ஸாமில் கூட ஒவ்வொரு டைம் யூஸ் ஆகிருக்கு. அதனால் அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. சுரேஷ் IAS Academy, வெற்றியின் முகவரி.